Hello friends, welcome to my DEEN Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? ஃபலூடா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபலூடா மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே சப்ஜா சேமியா எல்லாம் கலந்து தான் இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சமாக இருக்கும், அதனால நான் ஏற்கனவே கொஞ்சம் சேமியா வடித்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து சப்ஜா விதை. இதையும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பருப்பை பற்ற வச்சுக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. பால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பால் கொதி வரட்டும். பாருங்க, பால் கொதி வந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸை நல்லா கலக்கி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1/4 வந்துருச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இந்த சேமியா சப்ஜாலாம் இதுல வெந்து வரும். இதுல சுகர் இருக்குது, சுகர் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் சுகர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும்ங்க. பாருங்க, அவ்வளவுதான், நல்லா திக்னஸா வந்துருச்சு. சேமியாவும் நம்மளுக்கு வெந்திருக்குது, சப்ஜாலாம் நல்லா வெந்துருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த கப்ல சர்வ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சேமியா கொஞ்சமா இருக்கு, பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்திக்கோங்க. கடைசியா கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். வாங்க, நான் கொஞ்சமா சேமியா இதுல சேர்த்திக்கிறேன். அது கூடவே கொஞ்சமா சப்ஜா வதியும் சேர்த்திக்கலாம். நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த ஃபளூடா மிக்ஸ் இதுல சேர்த்திக்கலாங்க. கடைசியா கார்னிஷ்க்காக கொஞ்சமா முந்திரி பாதாம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபலோடா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.